கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல அனுக்கிரகத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, வேத வசனத்தின்படி எங்களுடைய பாதைகளை செவ்வையாக்க விரும்புகிறவரே, எங்களை நாங்களே பரிசோதித்து அறிந்து கொள்வதற்கு வேத வசனங்களின் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு வேத வசனங்களை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக அவருடைய இருதயங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தெளிவாய் எடுத்துரைக்க நீர் போதுமானவராக இருக்கின்றீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தும், காத்துக்கொள்ளும். விடுதலையோடு உம்முடைய செய்திகள் கடந்து வருவதாக. உம்முடைய செய்திகளுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தாவீதின் அழுகை அப்படிங்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 30:4 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் அழுதார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில அழுகை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கம்மி. அவன் ஒரு பெரிய தைரியசாலி, விசுவாசத்திலே சிறந்தவன், ஆண்டவருடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடியவன், போல்டானவன். இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பயந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு பயப்படாதவன். அவ்வளவு தைரியம். தான் சிறியவனாயிருந்தாலும், தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் தோற்றத்தை பார்த்து பயப்படாதவன். எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர் என்கிற எண்ணம் உள்ளவன். இப்படிப்பட்டவன் இப்பொழுது அழுது கொண்டு கிடக்கிறான். இப்படி அழுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அவனுடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டது, அவனுடைய உடைமைகள் எரிக்கப்பட்டது, அவனுடைய மனைவி பிள்ளைகள் சிறைபிடிக்கப்பட்டு சென்றார்கள். எல்லாம் இழந்த நிலை, எல்லாம் இழந்த அவல நிலை. சில நஷ்டங்களையும் சில எதிர்மறையான காரியங்களையும் பார்க்கும் பொழுது நம்மையும் அறியாமல் அழுகை வருவதை போல இந்த தாவீதுக்கும் அழுகை வருகிறது. இப்படி அழுதவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று பின்னால் வரக்கூடிய வசனங்கள் சொல்லுகிறது. எனினும் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த அழுகைக்கான காரணம் என்ன, இந்த அழுகை என்பதை விட இந்த நிலைமைக்கான காரணம் என்ன, தன்னுடைய உடைமைகள் கொள்ளை கொண்டு போகப்படுவதற்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சிறைபிடித்து செல்வதற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வேத வசனங்களை புரட்டி பார்த்தால் 2 காரியங்கள் என்னுடைய சிந்தையிலே பட்டதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 27:1 இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே தாவீதுக்குள் ஏற்பட்ட அவிசுவாசமான எண்ணம் அப்படிங்கிறத நம்ம புரிந்துகிட முடியும். அவருடைய அவிசுவாசம், அது என்ன அவிசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 1 வசனத்திலே முன் பகுதி இப்படி சொல்லுகிறது. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் சவுல் என்னை கொண்டு போடுவான் ஐயா, அவன் வர்ற வரத்து சரியில்லை, நான் எவ்வளோதான் அமைதியாக போகணும்னு நினச்சாலும் விரட்டி விரட்டி அடிக்கிறான். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறான், தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துகிறான். எப்படியாவது என்னை கொண்டு விட வேண்டும் என்பதிலே குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நானும் ஒவ்வொரு தடவையாக ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் என்னால் இயன்ற மட்டும் என்னை காத்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துல
அவன் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவனுக்குள்ளாய் வந்த அவிசுவாசம் என்ன? ஒரு நாள் சவுல் என்னை கொல்லுவான், ஒரு நாள் சவுலின் கையினால் நான் மடிந்து போவேன். என கண்பானவர்களே, சவுல் தாவீதை பல்வேறு வகையான முறைகளிலே அவனை கொல்வதற்கு தேவையான முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தாலும் ஒரு முறையாகிலும் அவரை கொல்ல முடியவில்லை, அவரை தண்டிக்க முடியவில்லை. ஆண்டவர் கூட இருந்து தாவீதை பாதுகாத்தார். பல்வேறு வகையான முறைகளில் எல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பை அவர் பெற்றிருந்தார். இந்த தாவீது எத்தனையோ சூழ்நிலைகளிலே ஆண்டவரையும் அவருடைய வல்லமைகளையும் பெரிதாக நினைத்து தன்னுடைய சிந்தைகளிலே மகிழ்ச்சியான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இவர். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா பயம், இந்த பயத்திற்கு என்ன காரணம்? அவிசுவாசம். அவன் ராஜாவா இருக்காயா? அவன் பதவியில இருக்காயா? அவன் ராஜபோகத்துல இருக்காயா? நான் சாதாரணமான ஒரு மனுஷன், அதனால என்னை என்னைக்காவது அவன் கொன்று போடுவான், என்னைக்காவது ஒரு நாள் கொன்று போடுவான். அவங்ககிட்ட நிறைய படை பரிவாளங்கள் இருக்கிறது, மெஜாரிட்டி இருக்குது, அதிகார வர்க்கங்கள் இங்கு இருக்குது, அப்படிங்கிற எண்ணத்துல இவன் பயப்படுகிறான். அவிசுவாசம் அவனுக்குள்ளாக வருகிறது. என கண்பானவர்களே, பல ஆண்டுகளாய் நீங்கள் ஆண்டவரில் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளாய் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் மகிமையானவர், கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று நீங்கள் ஆக்ரோசமாக அனுபவித்தவர்களாக இருக்கலாம், அல்லது பிரசங்கித்தவர்களாக இருக்கலாம், அல்லது கூறிக்கொள்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் சில எதிர்மறையான காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாகவே அவிசுவாசமான எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது. இந்த அவிசுவாசமான எண்ணங்கள் வரும் பொழுதுதான் நாம் சில தவறுகளை செய்ய வேண்டிய கட்டாய நிலை வந்துவிடுகிறது. ஆண்டவரில் உள்ள விசுவாசம், ஆண்டவரில் உள்ள எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். சில சூழ்நிலைகளிலே நமது பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம். சில சூழ்நிலைகளிலே நாம் எதிர்மறையான காரியங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். சில வேளைகளிலே நினைத்து பார்க்க முடியாத சில எதிர்மறையான காரியங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. கர்த்தர் நடத்துவார், அன்னைக்கு நடத்தினவர் நடத்துவார், அன்னைக்கு செயல்பட்டவர் செயல்படுவார், அன்னைக்கு கோலியாத்தினுடைய கைகளிலே ஜெயத்தை கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கும் அவர் ஜெயத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இவருக்குள் இந்த அவிசுவாசம் வந்ததினால் ரெண்டு தப்பு பண்றாரு. என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்திற்கு இடமே கொடுத்து விடக்கூடாது. அவிசுவாசம் என்று ஒன்று வரும் பொழுதுதான் நாமாகவே துணிந்து சென்று தவறு செய்ய முற்பட்டு விடுகிறோம். என்னதான் இருந்தாலும் உலகத்துல தானே வாழ்றோம், இந்த உலகத்துல நம்ம அப்படியே இப்படியும் வாழ்ந்தாதான காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப இந்த அவிசுவாசம் வந்ததினால் தாவீது என்ன செய்தான்? வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இதே 27வது அதிகாரம் 1 சாமுவேல் முதல் வசனத்தினுடைய அடுத்த கட்ட காரியங்கள் சொல்லுகிறது. இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம். நான் அவன் நாட்டுக்குள்ள இருக்கேன், எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும் படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இப்போ அந்த தாவீது தனியா யோசிக்கிறான், இப்ப நம்ம அவன் நாட்டுக்குள்ள இருக்கிறோம், அவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம், அதனாலதான் நம்ம தேடி தேடி வாரா, அதனாலதான் அவன் கண்களுக்கு நம்ம மறைய முடியல. வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா, வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டோம்னா, என்னை அவன் நினைச்சாலும் தொட முடியாது, என்னை நினைச்சாலும் அவன் என்னிட்ட ஒன்றும் செய்ய முடியாது,
என்னை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சு ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அது என்ன டிசிஷன்? தன்னுடைய சுய சித்தத்தின் மூலமாய் வந்த ஒரு தீர்மானம். அது என்ன தீர்மானம்? பெலிஸ்தரின் தேசத்திற்கு போ என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அந்நிய நாட்டிற்கு போய் அங்கே நான் என்னை அடைக்கலம் புகுந்து கொண்டு என்னை காத்து கொள்வேன் என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. என கண்பானவர்களே, இந்த டிசிஷன் எடுப்பதற்கு, இந்த தீர்மானம் எடுப்பதற்கு என்ன காரணம்? தான் உயிருக்கு பயந்தான். இங்கு நிறைய நேரங்களில் உயிருக்கு பயந்தவர்களும் பஞ்சம் பிழைப்பதற்காக வேறு வகையான தேவ சித்தமில்லாமல் நாட்டிற்கு சென்றவர்களெல்லாம் நிறைய நேரங்களில் குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க. உதாரணமா, லோத்து சோதோம் குமாரா என்கிற ஒரு பட்டணத்தை தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தெரிந்து கொண்டான். அங்கே போனதுனால என்ன ஆச்சுது? தன்னுடைய குடும்பத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எலிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மனுஷன், அவருடைய மனைவி பெயர் நகோமி என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தேசத்திலே பஞ்சம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள் பஞ்சத்திலும் நம்மை காப்பார் என்கிற நம்பிக்கையை இழந்து, சரி பஞ்ச காலம் இருக்கு வர்ற முடிகிற வரைக்கும் நம்ம மோவாபு தேசத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்நிய நாட்டுக்கு போனாங்க. என்ன நடந்துச்சுது? இந்த நகோமி தன்னுடைய கணவரை இழந்தாள், தன்னுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் இழந்தாள் என்று வேதவசனம் சொல்கிறது. அதே போலத்தான் இந்த தாவீதனுடைய எண்ணமும் வருகிறது. நாம் பெலிஸ்தருடைய ராஜாவினிடத்துல போய் சேர்ந்து நமக்குன்னு ஒரு இடத்தை தெரிந்து கொள்வோம், கேட்டு வாங்கிக் கொள்வோம் என்று சொல்லி சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவன் போய் தேர்ந்தெடுத்து அங்கே குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்ததாக வேதவசனம் சொல்கிறது. அப்ப சிக்கலாகை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? இவனுடைய சுய விருப்பம். நிறைய விஷயங்கள்ல ஆண்டவரை நாடுகிறவன், ஆண்டவரை தேடுகிறவன், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறவன், இப்போ தன்னுடைய சுய எண்ணம், தன்னுடைய யோசனை, அது இப்படி செஞ்சா பரவாயில்லையே, அப்படி செஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு ஒரு தவறான காரியங்களை செய்வதற்கு அவன் முடிவெடுக்கிறான். அது என்ன முடிவு? பெலிஸ்தர் தேசத்திற்கு போய். வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இப்படி அந்நிய நாட்டுக்குள்ள போனாதான் சவுல் நம்மளை தேட மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்து தான் கூட ஒரு 600 பேரை கூட்டிட்டு போய் வேதவசனம் சொல்லுகிறது, ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான் என்று சொல்லி 2 வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்படி ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்ன உடனே சவுல் கொஞ்சம் அமைதியாக கிடக்கிறான். என கண்பானவர்களே, இவருடைய தவறான தீர்மானங்கள் இவருடைய வாழ்க்கையில அழுகைக்கு கொண்டு போய் நிறுத்தியது. அநேக நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற அநேக டிசிஷன்ஸ், நீங்கள் அடைக்கிற அநேக தீர்மானங்கள் தேவனுக்கு உகந்ததாக இல்லாவிட்டால் அழவேண்டிய கட்டாய நிலை உங்களுக்கு வந்துவிடும். யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அவளுடைய மனைவியினால் அவர் ரொம்ப இம்சைக்கு உள்ளானார். இல்லாத குற்றச்சாட்டு வர வந்தது என்று வசனம் சொல்கிறது. அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி துய சித்தத்தை அவர் செய்திருந்தால் தவறுக்கு ஒத்து போயிருப்பார், தவறுக்கு ஒத்து போயிருப்பார். 4 வீட்டுக்குள்ள நடக்கிறதான ஐயா, வெளியே எங்க தெரிய போகுது, என் நானும் ஒரு அடிமை என்று அந்த தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தவறுக்கு ஒத்து போயிருப்பார். ஆனால் ஒத்து போகலையே, தவறுக்கு ஒத்து போகலையே, தன்னுடைய சுய விருப்பத்தில் ஓடலையே. என கண்பானவர்களே, நெருக்கடியான காலங்களில் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலே வரக்கூடிய நெருக்கமான நிலைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய அழுகை போன்ற நிலைகளுக்கு காரணம் என்ன? உங்களுடைய அவிசுவாசமாக இருக்கலாம், இந்த அவிசுவாசத்து நிமித்தமாக நீங்களாக எடுத்த முடிவாக இருக்கலாம், நீங்களாக உங்களுடைய சுய விருப்பத்தின்படி செய்த காரியமாக இருக்கலாம். என கண்பானவர்களே, அவிசுவாசம்தான் நம்முடைய தவறுகளுக்கெல்லாம் காரணமாக அமைகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது,
மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரில் உறுதியானவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இதுவரை நடத்தினவர் உங்களை நடத்த மாட்டாரோ? இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே போதுமான காரியங்களை செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டாரோ? ஏன் உங்களுக்குள்ளே கலக்கம்? ஏன் உங்களுக்குள்ளே திகில்? ஏன் உங்களுக்குள்ளே பதஷ்டம்? ஏன் உங்களுக்குள்ளே படபடப்பு? ஏன் உங்களுக்குள்ளே டென்ஷன்? நோ, ஆண்டவர் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் சுய சித்தத்தை உங்களுடைய எண்ணங்களின்படி வரக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் எடுக்காமல் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்றவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். இவருடைய விசுவாசத்தின் அவிசுவாசத்தின் நிமித்தம் செய்த இன்னொரு வகையான தவறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறானவர்களிடத்தில் கைகோர்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தவறானவர்கள் என்றால் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்ய வந்தார்கள். கோலியாத் என்று சொல்லக்கூடியவன் பெலிஸ்தர்களில் ஒருவன். இப்போ இந்த பெலிஸ்தியர்களுக்கு எதிராக செயல்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்கெல்லாம் பயந்து பயந்து ஓடினாலும் தாவீது தைரியமாக இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி துணிந்து சென்றவன் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக. இப்போ தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய ராஜாவின் மூலமாய் பிரச்சனை என்று சொன்ன மாத்திரத்திலே, சேனின் எதிராளிய காலையாது போய் விடுவான் அப்படின்னு நினைத்து கொண்டு தவறான நபர்களிடத்திலே போய் அவன் அடைக்கலம் புகிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 சாமுவேல் 27:12 இப்படி சொல்லுகிறது, ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். பெலிஸ்தர்களோடு சேர்ந்து, நீங்கள் அதற்கு முந்தின சில வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரான சில காரியங்களை அவன் செய்கிறான். வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. 10 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும் போது, தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எரோமியலேருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்று சொல்லுவான். இப்படி தாவீதினுடைய செயல்பாடுகளை பார்த்த மாத்திரத்திலே ஆகீஸுக்கு பரவாயில்ல, அவனுடைய இனம் அவனுடைய மக்களுக்கு விரோதமாகவே இவன் போகிறான் என்று எண்ணி இந்த தாவீது மேல கூடுதலான சில எண்ணங்களை ஆகீஸ் என்பவன் வைத்ததாக வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் 28:1 சொல்லுகிறது பாருங்கள், அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டும். பாருங்க, ஒரு காலத்துல எந்த பெலிஸ்தர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினானோ அதே பெலிஸ்தர்களுக்கு ஆதரவாக வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண இவன் செல்லுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இன்னைக்கு அவிசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது, சுய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மிடத்துல காணப்படக்கூடிய தவறான காரியங்கள், எதிரானவர்களிடத்துல போய் இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக தவறான நபர்களிடத்திலே உறவு வைத்துக் கொள்கிறவர்கள், எதிரான நபர்களிடத்திலே போய் ஐக்கியம் கொண்டு ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை எல்லாம் துணிகரமாக செய்யக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே பெருகியிருக்கிறார்கள். நம்முடைய அழுகைக்கு இதுதான் காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால், இப்படிப்பட்ட கீனத்தனமான இழிவான செயல்கள் தங்களுக்குள் வராதபடி அவர்களால் காத்து கொள்ள முடியும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை, எவ்விதமான சந்தேகமும் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, இப்படி இவன் செல்லும் பொழுது பின்னால உள்ள சில காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, இவன் நம்ம கூட வரக்கூடாது என்று அங்கே சில ஒரு பூசல் வருகிறது. இவன் சிக்கலாகை விட்டு தன்னுடைய 600 ஜனங்களோடு கூட அவன் யுத்தத்துக்காக போகும் பொழுதுதான் தாவீது தங்களோடு கூட வரக்கூடாது என்று சொல்லி வர சொல்கிறான். ஆகி சொல்கிறேன், நான் தான் வர சொன்னேன். பிறகு வந்து தாவீதிட்ட சொல்றான், நீ வர வேண்டாயா, நீ எனக்கு நீ பிரியமானவன், ஆனா எங்க உள்ள சில பிரபுக்களுக்கு நீ பிரியமானவன் அல்ல,
என்று சொல்லி வரக்கூடாது. 29 அதிகாரம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. யுத்தத்துக்கு போனவன் மறுபடியும் சிக்கலாவுக்கு திரும்பி வரும் பொழுதுதான் அமலேக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய எதிராளிகள் எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு போனார்கள். அதனால் அதை பார்த்து அழுதான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தவறான நபர்களுக்கு நீங்கள் ஐக்கியம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ அழுகைக்குரிய காரியங்கள் வரும். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களோடு கூட கைகோர்த்து கொண்டு ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை செய்ய நீங்கள் துணிந்து நிற்கின்றீர்களோ அழவேண்டிய நிர்பந்தமான நிலை உங்களுக்கு உண்டு. இதைத்தான் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை பின் நாட்களை பார்த்தால் அவன் திறப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப முதல்ல அவன் ஒழுங்கா இருந்திருந்தான், இந்த அழுகை வராதபடிக்கு அவன் தடுத்திருக்கலாமே. ஆண்டவரே, நாங்கள் நிர்பந்தமான நிலை வரும் பொழுது அவிசுவாசம் எங்களுக்குள்ள வந்துவிடக்கூடாது. இந்த அவிசுவாசமான நிலை வரும்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி முடிவெடுக்கிறோம். இரண்டாவது, தவறான நபர்களோடு கூட ஐக்கியம் கொள்கிறோம். இதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் மிகவும் கவனமாக செயல்படுத்துவதற்குரிய பலனை நீர் எங்களுக்கு தார், செயல்படுத்துவதற்குரிய எண்ணங்களை நீர் எங்களுக்கு தாரும். எப்படியாவது காரியங்களை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீ விரும்பாத காரியங்கள் வந்துவிடவே கூடாது ஆண்டவரே. அவிசுவாசமான எண்ணங்கள் எங்களுக்குள்ள வந்துவிடவே கூடாது ஆண்டவரே. ஒண்ணுமில்லாத எங்களுக்கு நீர் வாழ்வு கொடுத்தீர், எவ்வளவு உண்மை. ஒண்ணுமில்லாத எங்களை நீர் உயர்த்தினீர், எவ்வளவு உண்மை. இவ்வளவு தூரம் நடத்தினவர் எங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்வதற்குரிய பலனை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்துல உரிமையோடு மன்றாட வேண்டியது அவசியமான ஒன்று. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நம்மை நாமே கொஞ்ச நேரம் தற்பரிசோதனை நம்ம செய்து பார்க்க போகிறோம். உங்களுடைய அழுகைக்கு எது காரணம்? உங்களுடைய அழுகைக்கு எது காரணம்? எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களிலே தலையிடாதபடி உங்களை நேர்த்தியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்துல அவிசுவாசம் ஒன்று வந்ததுனால நீங்க தவறான தீர்மானம் எடுத்தீர்களே. சரி, அப்படி செஞ்சா நீ பாத்தீங்கன்னா நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? உடனே போய் சிட்டா வெட்டிக்கு போடுறோம், மீட்டர் வெட்டிக்கு போறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு, தன்னுடைய கடனுக்காக, தன்னுடைய வியாபாரத்துக்காக ஒரு ரொட்டேஷன் என்கிற சொல்ல பேர்ல தேவையில்லாத வட்டியெல்லாம் வாங்கி பாவம். ரொம்ப நிர்பந்தமான நிலை. தேவ வசனத்துல உறுதியா இருப்போம், ஆண்டவர் மேல உறுதியா இருப்போம், ஆண்டவரை சார்ந்து கொள்றதுல உறுதியா இருப்போம். கண்களை மூடுவோமா? கொஞ்ச நேரம் உங்க வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, வெள்ளங்கள் தலைக்கு மேல் போய்விட்டதே என்கிற மனமடிவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? நிர்பந்தமான நிலையிலே நான் இருக்கிறேன் என்கிற புலம்பலோடு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே அலசி பாருங்க, உங்களை நீங்களே அலசி பாருங்க. தாவீது ஒரு நல்ல ஒரு விசுவாச வீரன் தான், ஆனாலும் இந்த விஷயத்துல அவிசுவாசம் அவனுக்குள்ள வந்துச்சு. எதுக்கு போட்டு அவன் நாட்டுக்களை உட்காந்து அவன் கண்ணில் பட்டு பட்டு இப்படி நம்ம விரோதத்தை சம்பாதிக்கணும்? அவன் கண்ணில் காணாம எங்கேயாவது போயிடுவான். அவிசுவாசம் வந்ததுனால எப்படி ஆகிலும் நான் அவனோ அவனுடைய கையினால தான் சாவேன். ஏன் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருது? இதுக்கு முன்னால உங்களை சாகடிப்பதற்குரிய நிர்பந்தமான காரியங்கள் வரும்பொழுதும் அந்த காரியங்கள் வாய்க்கப்பட்டதா இல்லையே? அப்ப ஆண்டவர் நடத்துவார் அப்படிங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்குள்ள வரக்கூடாது? எத்தனையோ தேவைகளுக்காக ஆண்டவர் உங்களை நடத்தினாரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தினாரே, அதே ஆண்டவர் என்ன இருக்கிறாரு? ஆண்டவரே, நாங்கள் தவறான தீர்மானம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் எதிராளிட்ட போய் கையை கோர்த்துடக்கூடாது. ரொம்ப கவனத்தோடு நாங்கள் வாழ, எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கேட்போமா? ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிய ஆண்டவரே, நான் இதிலலாம் விசுவாசமாக இருந்தவன் தான், அவனுக்கு இப்போ இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் அப்படி விழுந்துட்டேன் ஆண்டவரே, என்னை தூக்கி நிறுத்து, எனக்கு பலன் தாரும், எழும்பி நிற்க பலன் தாரும். கேட்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கோடி தோத்துறோம், உமக்கு கொடான கோடி தோத்துறோம், உமக்கு கொடான கோடி தோத்துறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமையானவர். பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், ரொம்ப லேசு. ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் அதை நம்பியிருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் சந்திக்கிற சில பாடுகளை பார்த்த உடனே, சில நெருக்கங்கள் எங்களுக்குள்ளே வந்த உடனே, சந்திக்க முடியாத ஒரு நிலை எங்களுக்கு வந்த உடனே,
உடனே எங்கள் சுய எண்ணம் எங்களை சார்ந்து விடுகிறது. அவிசுவாசம் வந்ததுனால சுய விருப்பத்தின்படி நாங்களே தீர்மானம் பண்ணி அழ வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகிறோம். எங்களை மன்னியும். இந்த நிலையிலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள மறுபடியும் அந்த எங்களுக்கு அந்த பலனை தாரும். ஆண்டவரே, இந்த தாவீது மறுபடியும் இழந்து போனதை பெற்றுக்கொண்டதைப் போல எங்கள் வாழ்விலும் அந்த அனுபவத்தை தந்து எங்களை புத்துணர்ச்சியோடு வழிநடத்த உதவி செய்தார்களோ. அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி. கிருபையும் இறக்கமும் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடியனுடைய செய்தியை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய தொலைபேசியிலே கேட்பதற்கு வசதியாக பிளே ஸ்டோரிலே லவ் ஜாய் டிவி என்று நீங்கள் டைப் செய்தீர்களே என்றால் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னீங்கன்னா எப்போ நீங்கள் விரும்பினாலும் அதை தொட்டு என்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்க முடியும். இவ்விதமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.